வணக்கம் மக்களே, வெல்கம் டு கோமாளி ஃபேமிலி. வெற்றிமாறன் அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே வடசென்னை, ஆடுகளம், பொல்லாதவன் அப்படின்னு அவர் டைரக்ட் பண்ண படம் எல்லாமே தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அவர் ஒரு முக்கியமான இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். பட் அவரோட மறுபக்கம் பத்தி யாருக்கும் தெரியாது. அவரோட லைஃப்ல சந்திச்ச கஷ்டங்கள், அதுல இருந்து எப்படி போராடி வெளியே வந்தாருன்னு தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். எல்லாருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இருக்கும்னு நம்புறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. 13 வயசுலேயே ஒரு செயின் ஸ்மோக்கர், ஸ்கூல் காலேஜில் ஆரம்பிச்சு சினிமா இண்டஸ்ட்ரி வரைக்கும் வெற்றிமாறனாலே கையில ஒரு சிகரெட் வச்சுட்டு இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். 21 வயசுக்கு முன்னாடி நிக்கோட்டினுக்கு அடிக்ட் ஆயிட்டா பாடியில ஆர்கன் க்ரோத் கூட கம்மியா தான் இருக்குமாம். ப்ரௌன் சுகரை விட ரொம்பவே அடிக்டிவான விஷயம் நிக்கோட்டின். ஒரு நாளைக்கு 5 ஆரம்பிச்சு 170 சிகரெட் வரைக்கும் பிடிப்பாராம். பொல்லாதவன் ரிலீஸ்க்கு அப்புறம் இசிஜி எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் நார்மலா இல்லைன்னு. சரி, ஆன்ஜியோ பண்ணலாமான்னு டாக்டர் கிட்ட கேட்ட பொழுது ஆன்ஜியோ ஆப்ஷனல் தான், ஆனா சிகரெட் கண்டிப்பா நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை கேட்டக்கப்புறம் கையில சிகரெட்டோடையே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு வெற்றிமாறன். அந்த நேரத்துல சிகரெட் பிடிக்காத இவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட்னஸா இருக்கிறத கவனிக்கிறாரு. சரி, நம்மளும் ஃபிட் ஆகலாம்னு 1 சிகரெட் பிடிக்காம இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ரெஷர்ல அசிஸ்டன்ட் கிட்ட சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லி 30 அடிக்க வேண்டிய சிகரெட்டை ஒரே நாள்ல பிடிச்சு தள்ளிட்டாராம். வெற்றிமாறனோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் சிகரெட்டை பிடிக்கிறத விட்டு 7 ஆச்சாம். அவர் அடிக்கடி சிகரெட் பாக்ஸை பார்த்து ஒன்று சொல்லுவாராம், டேய் தம்மா துண்டு இருக்கிற நீ என்ன கொல்ல போறியா, இனிமே உன்னால என்ன கொல்ல முடியாதுடா, வெளியே போ அப்படின்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டை தூக்கி போடுவாராம். வெற்றிமாறனும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா அது 3 மேல ஒர்க் அவுட் ஆகல. சரி, என்ன பண்ணாலும் நிறுத்த முடியலன்னு திருப்பி டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் நீங்களே 1 கம்மி பண்ணுவீங்க, அப்புறம் 1 கம்மி பண்ணுவீங்க, அப்புறம் போக போகவே சிகரெட் பழக்கத்தையே நீங்க மறந்துடுவீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் நிறைய விதமா இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் தான் இவர் யோசிச்சிருக்காரு, ஸ்மோக் பண்றதை விடுறது தான் நம்மளோட டார்கெட். ஆனா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ற வழி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட். நம்மளோட வழியை நம்ம தான் டிசைட் பண்ணணும்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. எல்லாரோட சிச்சுவேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. நவம்பர் 15, 2008 அப்போ வாரணம் 1000 படம் ரிலீஸ் ஆன டைம், அந்த படத்துல ஸ்மோக்கிங் சீன்ஸ் டிஃப்ரெண்டா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்னமோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. சரி, கையில இருக்கிற சிகரெட்டை கடைசி தம்மா வச்சுக்கலாம்னு ஊதி முடிச்சிட்டாரு. அப்ப இருந்து இப்ப வர ஒரு சிகரெட் கூட அவர் பிடிக்கல. சிகரெட்டை தப்பா போர்ட்ரேட் பண்றதே இந்த சினிமா தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும்னா சிகரெட், லவ் ஃபெயிலியர்னா சிகரெட். வெற்றிமாறன் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சதே இந்த சினிமாவை பார்த்து தான். இன்னைக்கு அதே சிகரெட்டை விட்டதும் இந்த சினிமாவை பார்த்து தான். 20 சிகரெட் பிடிச்ச இவருக்கு இதை நிறுத்துறதுக்கு வாரணம் 1000 படம் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். இது ஒரு ஃபிலிம் மேக்கரா கௌதம் வாசுதேவ் மேனனோட பெரிய வெற்றினே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில சிகரெட் பிடிக்க வெற்றிமாறனுக்கு ரொம்பவே தோணிட்டு இருந்திருக்கு. முன்னாடிலாம் காலையில எந்திரிச்சோடனே ஒரு சிகரெட், டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட், குளிச்சுட்டு சிகரெட், டீக்கு முன்னாடி ஒன்று, டீக்கு அப்புறம் ஒன்றுனு எல்லாத்துக்குமே சிகரெட்டை ஒரு காரணமாக வச்சிருப்பாராம். அதனாலேயே சிகரெட் கண்ணில் படாமல் இருக்கணும்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். 1 சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் பிளட்ல நிக்கோட்டினே இருக்காது. ஏன்னா அதோட லைஃப் 24 தான். ஸோ சிகரெட் ஸ்டாப் பண்ணி 24 நெருங்க நெருங்க சிகரெட் பிடிக்கணும்னு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குமாம். 1 தாண்டிட்டா பிரச்சனை இல்லைன்னு கண்ணை டைட்டாக மூடி வீட்டில் கரண்ட் இல்லைன்னு தெரிஞ்சவங்க கூட ஓடி போய் படுத்துப்பாராம். பிளட்ல நிக்கோட்டின் லெவல் இல்லைன்னா தூக்கம் செம்மையாக வருமாம். 1 சிகரெட் பிடிக்காம நான் தாண்டிட்டேன்னா நான் ஒரு நான் ஸ்மோக்கர், நான் ஒரு ஹெல்த்தியான மனுஷன்னு அவருக்குள்ளேயே சொல்லிட்டே இருப்பாராம். அவர் தம் அடிக்கிறத விட்டது மட்டும் இல்லாம ஆபீஸ்லயும் யாரும் தம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு. 1 ஆபீஸ்ல அந்த ஸ்மெல்லே இல்லை. ஆனா 8 திரும்ப ஆர்வம் வந்திருக்கு. அந்த ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு தண்ணி குடிச்சு ரிலீஃப் பண்ணிப்பாராம். சிகரெட் ஸ்டாப் பண்ண சூயிங் பழக்கம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சாம். கொய்யா, மாதுளம், கிரேப் ஜூஸ் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். 3 அப்புறம் ஆடுகளம் ஷூட்டிங்ல ஒரு பிரச்சனை, மறுபடியும் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த தடவை அசிஸ்டன்ட் சிகரெட் வாங்க போல. ஏன்னா வெற்றிமாறன் மட்டும் இல்லாம அவங்களை சுத்தி உள்ள எல்லாருமே சிகரெட் பழக்கத்தை விட்டுட்டாங்க. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு சிகரெட் வாங்க போறதுக்கு. போற வழியில காரை நிப்பாட்டிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே எண்ணம் நமக்கு நாளைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிகரெட் பிடிக்கலாம்னு திருப்பி ரிட்டர்ன் வராரு. யாரையும் பார்க்காம ரூம்ல போய் படுத்துட்டாரு. அடுத்த நாள் சிகரெட் பிடிக்கிற எண்ணமே வரல. திருப்பி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. 58-62 கேஜிலேயே நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஒரு வாட்டி சத்யஜித் ரேவ் கிட்ட ஒரு நல்ல டைரக்டர் ஆக என்ன தகுதி வேணும்னு கேட்டப்போ அதுக்கு அவர் ஒரே இடத்துல 8 நேரம் உங்களால நிக்க முடிஞ்சா மற்ற தகுதி எல்லாம் தானா வந்துடும்னு
அடிக்கடி பாலு மகேந்திரா சார் சொல்லுவார்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு பாடி ஹெல்த் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பாக்ஸர் ஒரு அத்லெட்டிக் கிட்ட இருக்க வேண்டிய ஃபிட்னஸ் ஃபிலிம் மேக்கருக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு நல்ல ஃபிட்னஸோடு இருக்கிற டேரக்டர் எடுக்கிற படத்துக்கும் ஃபிட்னஸ் இல்லாத டேரக்டர் எடுக்கிற படத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குமாம். ஸோ இதுவே இந்த சிகரெட் பழக்கத்திலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சாம். ஸோ மக்களே, வெற்றிமாறனோட ஸ்டோரியிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும்னா நிக்கோட்டின் இல்லாமல் இருந்தாலே போதும். ஏன்னா அது இல்லாமல் இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்களை இந்த சொசைட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தாலும் அதில் இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுன்னு நம்புகிறோம். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த லோகோவை கிளிக் பண்ணி கோமாளி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.